சூப்பரா செம்மையா ரெடி ஆயிடுச்சு ஸ்வீட் இடியாப்பம். செம்ம டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது எங்க அம்மா செய்வாங்க, அந்த ஞாபகம் வந்து இன்னைக்கு நான் செஞ்சேன். செம்ம சூப்பரா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சரியான வெயிலாக இருக்கீங்க. உங்கள் ஊர்லலாம் எப்படி வெயில், எப்படி சமாளிக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். செம்ம வெயிலாக இருக்குது சென்னை. அங்கங்கே மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்கள் கேளம்பாக்கத்தில் ஒன்றும் இப்போ மழை பெய்ய காணோம். அந்த பக்கமாக தாம்பரத்தில் மழை பெய்துன்றாங்க, கோயம்பேடு சைடெலாம் மழை பெய்துன்றாங்க. இங்கே ஒன்றும் மழை இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் இன்றைக்கி மட்டும் லைட்டாக அந்த வெயிலோட அந்த அளவு குறைஞ்சிருக்கு. மற்றபடி வெயில் அந்த சூடெல்லாம் அப்படியே தான் இருக்குங்க. இந்த வீடியோ நேற்று நைட்டு எடுத்தது. நைட்டு டின்னர் ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறீங்க. சாயந்தரமாகவே மாவு அரைச்சி ரெடியாக வச்சுட்டேன். இந்த சமயத்தில் வந்து சுடிதார் போடுறது, டாப்ஸ் போடுறது இதெல்லாம் முடியலை. நைட்டி தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம வந்து நிறைய புது புதுசாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிச்சனுக்குள்ளே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், காற்றே வரமாட்டேங்குது, பிபியே ஏறிடும் போல அந்தளவுக்கு உடம்பு சூடாயிருது. அதனால தான் நான் நைட்டியோடவே அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாரி, அதுக்கப்புறமா நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு போட்டுக்கலான் இருக்கேன். இதான் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குது. ஈவினிங்கில் இந்த மாவுலாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். என்ன தான் சூடாக இருந்தாலுமே நம்மளுக்கு மாவு ஃப்ரிட்ஜில் இருந்தால் தான் நம்மளுக்கு அப்பப்போ ஒரு இட்லிக்கு தோசைக்கு ஈஸியாக இருக்குது, இல்லைனா டிஃபன் என்ன செய்கிறது என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் மாவு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து இடியாப்பம், ஸ்வீட் இடியாப்பம் செய்ய போகிறோம். செம்மையாக இருக்கும். ரொம்ப நாளாச்சு செஞ்சு. எப்பயுமே இடியாப்பம் தேங்காய் பாலே செஞ்சுருவேன். அதனால் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸி தான். இடியாப்பம் மாவு நான் இடித்து வச்சுருந்தேன், சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அரிசியை ஊற வச்சுட்டு இடிச்சுட்டு வந்து அவிச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த மாவுலேருந்து தான் இப்போ நம்ம இடியாப்பம் செய்ய போகிறோம். இடியாப்பம் மாவு கிளறதுக்கு வெந்நீர் சூடு பண்ணிவிட்டேன். தேங்காய் துருவி ரெடியாக வச்சுருக்கேன். அங்கிள் வேற பசிக்குதுன்னு சொன்னாங்க, அதனால் சீக்கிரமாக இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த மாதிரி அவிச்சு காய வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கார கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை, நம்ம இடியாப்பமும் விதவிதமாக செஞ்சுக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு எடுத்துக்கிட்டேன். இது வறுக்கெல்லாம் தேவையில்லை. ஏற்கனவே நான் அவிச்சு காய வச்ச மாவு தான். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி சூடு பண்ணியிருந்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது வந்து நல்லா பிசைய போகிறேன். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. அப்புறம் வந்து புழியும் போது பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். அது மாதிரி ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சாலுமே அந்த அச்சில் வச்சு புழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்பயுமே தேங்காய் பால் தான் செஞ்சிருவேன் அவசரமாக. இன்றைக்கி வந்து நல்லா தேங்காய் சர்க்கரை முந்திரி பருப்பு திராட்சைலாம் போட்டு தாளிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி வந்து ஸ்வீட் இடியாப்பம் செம்மையாக ரெடி பண்ண போகிறோம். இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிட்டிங்கனாக்கா கையில் ஒட்டாமல் இருக்கும். அது மாதிரி புழிகிற அச்சிலையுமே எண்ணெய் தடவிக்குங்க. அது மாதிரி இன்றைக்கி வந்து குட்டி குட்டியாக புழிய போகிறது இல்லை, நல்லா ரெண்டு அச்சு ஒரே தட்டில் புழிய போகிறேன். டைரெக்டாக இந்த தட்டை வந்து இட்லி பானையில் வைக்கலாம். ஆனால் அடியில் இருக்கிற தண்ணி வந்து கொதிச்சு கொதிச்சு அது மேலே வந்து இடியாப்பம் வந்து ஈரமாகிடும். அதனால் ஏற்கனவே ஒரு தட்டு போட்டிருக்கேன். அது மேலே தான் இந்த புழிஞ்சிட்டு வைக்க போகிறேன். ஒரு அச்சு புழிஞ்சிட்டா ரெண்டு அச்சு புழிகிறேன் நான். அதுக்கு மேலே புழிய வேண்டாம், ரெண்டு தான் தாங்கும். அதுக்கு மேலே வச்சோம்னா உன்னோட ஒன்று ஒட்டிக்கும். ரெண்டு லேயராக புழிஞ்சிட்டோன்னா சீக்கிரமாக வேலையாகிடும். நம்மளுக்கு சீக்கிரமாக நம்ம டிஃபனை ரெடி பண்ணிடலாம். நார்மலாக நான் இடியாப்பம் தக்காளி குருமா வைப்பேன். அது பிடிக்கும், காரமாக சாப்பிட்ணுன்னு நினச்சேன்னா தக்காளி குருமா வைப்பேன். இல்லைனாக்கா தேங்காய் பால் போடுவேன். எலுமிச்சம்பழம் போட்டு கிண்டலாம். எலுமிச்சை சாதம் மாதிரி, புளி சாதம் மாதிரி கிண்டலாம், நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா வெறுமனே மிளகுத்தூள் உப்பு போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். சளி பிடிச்சிருக்கிற சமயத்துலலாம் அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்களேன். இடியாப்பம் செஞ்சுட்டு அதில் மிளகுத்தூள் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சளி பிடிச்சவங்களுக்கு நல்லா இதமாக இருக்கும், சரியாயிடும், உடம்பும் சரியாயிடும், நல்லாயிருக்கும். மூச்சு விட சிரமப்படுறவங்களுக்கு கூட அந்த மிளகுத்தூளோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். டக்குன்னு வெந்துருச்சு பாருங்கள். வெந்துருச்சான்னு பார்த்துட்டு எடுத்தாச்சு. இன்னும் ஒரு ஈடு ஊற்றினாலே மாவு காலி ஆகிடும். அவ்வளோதான், ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஸ்வீட் இடியாப்பம் ரெடி பண்ணுறதும் ஈஸி தான், ஆனால் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அங்கிள் வந்து இன்றைக்கி விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஸ்வீட்னால் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் இன்றைக்கி செஞ்சு கொடுத்தேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃபன் செய்யணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால் இன்றைக்கி செஞ்சு கொடுத்தேன். இந்த வெயிலுக்கு பயந்துக்கிட்டு நான் கிச்சனுக்கே போகிறதில்ல, பயமாக இருக்கும். சாயந்தரத்துக்கு மேலே போகிறதில்ல. காலையில் டிஃபனு, மதியானம் லஞ்சு எல்லாமே ஒரு 9 மணிக்குள்ளே செஞ்சுட்டு கிச்சனுக்கு போகாமையே இருந்தேன். இன்றைக்கி தான் வந்து சரி நைட்டில் செய்யலாம் அப்படின்ட்டு. நைட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வெயிலுக்கு பயந்துட்டு கடையிலே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் பாருங்க, ஒரு வாரமாக. இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இந்த மாதிரி இன்றைக்கி ஸ்வீட் இடியாப்பம் ரெடி பண்ண போகிறேன்.
இப்படியா பார்த்தா கொஞ்சம் ஆற வச்சுட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. ரொம்ப பொடியாக செய்ய வேணாம், நூடுல்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. வானல்ல ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு முந்திரி திராட்சை ரெண்டையுமே லைட்டாக வறுத்துக்கோங்க போதும். அது கூட கொஞ்சம் தேங்காயும் தேங்காய் பொத்திரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டு வதக்கிடுங்க. பச்சையாக அப்படியே போட்டோன்னா ரொம்ப நேரத்துக்கு வச்சுருக்க முடியாது, அதனால் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதை இந்த டிஷ்ஷை ரெடி பண்ணோன்னா கொஞ்சம் லேட்டானா கூட தேங்காய் வந்து கெட்டு போகாது, வாசனையாகவும் இருக்கும். நெய்யில் வறுபடுறதால தேங்காய் வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும், நெய் வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் வறுபட்டதுமே நம்ம உதிர்த்து வச்சுருந்த இடியாப்பத்தை போட்டுக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரையும் ஒரு நாலு ஏலக்காவும் மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இது இல்லாமல் ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ போட்டுக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ போட்டால் போதும், நிறைய போட்டால் அப்புறம் ஓவர் ஸ்வீட் ஆகிட்டு சாப்பிட மாட்டாங்க. போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே ஸ்டவ்வை வந்து ஆனில் வச்சுருந்தோம்னா அடி பிடிச்சிரும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். அந்த சூடுலேயே கிளறும் போது அந்த சர்க்கரை லைட்டாக மெல்ட்டானா போதும், ஓவராக மெல்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி ஆகிடும். அதனால் லைட்டாக மெல்ட் ஆனாலே போதும், நல்லா கிளறிட்டு இறக்கிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்ட்டு பார்த்தீங்களா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். வயிற்றுக்கு இதமான உணவுன்னா இதுதான் சொல்லலாம். சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் பிடிக்குன்றவங்க நல்லா சாப்பிட்லாம். காரம் வேணும்னா அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாய் கடலைப்பருப்பு கடுகுந்தருப்பு போட்டு தாளிச்சிட்டு கருப்புலாம் போட்டு தாளிச்சு கிளறிட்டிங்கனாக்கா காரம் இடியாப்பம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த ஸ்வீட் இடியாப்பம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள். சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு ஸ்வீட் இடியாப்பம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்கள் அம்மா செய்வாங்க, அந்த ஞாபகம் வந்து இன்றைக்கி நான் செஞ்சேன். நல்ல நெய் வாசத்தோட முந்திரி பருப்பு திராட்சைலாம் போட்டு சர்க்கரை தேங்காய்லாம் போட்டதெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு சாப்பிட்டு ஆசையாக இருக்குது. இது வந்து ரொம்ப இதமான உணவு, நைட் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு வயிற்றுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். சாப்பிட்டா உடனே டைஜஸ்ட் ஆகிடும், அவ்வளோ அளவுக்கு இருக்கும். ரொம்ப மசாலாலாம் எதுவுமே போடல பார்த்தீங்களா, இப்போ ஸ்வீட் தான் போட்டிருக்கோம். அதுவும் இடியாப்பம் ரைஸ் இடியாப்பம் சீக்கிரமாக செரிச்சிடும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பயப்படாமல் சாப்பிடலாம். செம்மையாக இருக்கிறது தான் நம்ம ஊர் உணவு தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு, நான் சாப்பிட்டுட்டே இருக்க போகிறேன். அங்கில் கூப்பிட்டு சாப்பிட்றதுக்கு மறந்துட்டேன். செம்மையாக பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இடியாப்பம் மாவுலாம் வீட்லேயே ஆக்கி வச்சுக்கிட்டோம்னா இவ்வளோ உதிரியாக நல்லா கிடைக்கும் பாருங்கள்.